ஹாய் ஹலோ வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்க ரொம்ப நல்லா இருக்கிறோம். அண்ட் டுக்கு புட்டு கூட ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கிறாங்க. டுக்கு புட்டு எங்க இன்னைக்கு ஸ்கூலுக்கு போகாம ரெண்டு பேரும் கட் அடிச்சுட்டு இருக்காங்க. இங்க பாருங்க, அப்படியெல்லாம் கிடையாதுங்க. பொய் 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 நம்பாத நம்பாது பொய் 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 பொய். எதுக்கு நீ இன்னைக்கு லீவ் போட்டுருக்குற? சும்மா இதுவும் பொய். தே ஆர் நாட் சிக். அப்புறம் தே தே டோன்ட் ஹேவ் தே ஹாலிடேஸ் டுடே. அப்புறம் வேற என்ன பொய் பொய்? வை வை இஸ் தட் சோ? பொய் எப்படி பொய் சொல்ற பாருங்களேன். சிக்கா நீ என்ன சிக்கா இருக்க சொல்லு. ஆமா நீ என்ன சிக்கா இருக்க தங்கம்? ஹாட் டாக் சாப்பிட்டாலாம் அதனால சிக்கா? அதெல்லாம் கிடையாது, சிக்கு ஒண்ணும் கிடையாது. செம்ம கோல்டா இருக்குதுங்க. அப்ப கோல்டா இருக்கிறதுனால என்ன ஆச்சுன்னா எனக்கு கொஞ்சம் ரொம்ப தரமா இருந்துச்சு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா குட்டு குக்கு நாளைக்கு, அதுக்கு அடுத்த நாள் தேங்க்ஸ் கிவிங் நாளைக்கு, அப்புறம் ஃப்ரைடே ஹாலிடே இருக்குதா? சரி ஓகே. அப்ப இன்னைக்கு வந்துட்டு அவங்க கிளாஸ் செஷன்ஸ்ல பாத்தீங்கன்னா வேற மாதிரி எதுவும் கிடையாது. அப்போ ஓகே சரி, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் பிள்ளைங்க என்ஜாய் பண்ணிட்டு போறோம். இன்னைக்கு ஒரு நாள் கிடையாது, வெட்னஸ்டே தேர்ஸ்டே ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே, அஞ்சு நாள் இனி வீட்டுல வந்துட்டு ரம குடும்பம் தான் நடக்கும். என்ன தமா இவ்வளவு நேரம் குளிக்கவும் இல்ல பேட் கேர்ள்ஸ். என்ன தமா சேனல் அந்த வீடியோ போட்டிருந்தப்ப கூட நிறைய பேர் இதே கலர் அவைலபிள் இருக்குதா இல்ல வேற டிசைன்ஸ் இருக்குதான் சொல்லி கேட்டிருந்தீங்க. அவங்க எல்லாத்துக்கும் அவங்க எல்லாரோட காதுக்கு வந்துட்டு செம்ம ஸ்வீட்டான ஒரு நியூஸ் நான் இப்ப சொல்றேன். இந்த பிளாக் ஃப்ரைடேக்காக டெடி பிளேக்ல இருந்துட்டு ஒரு சூப்பரான டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. அதுவும் நவம்பர் 23rd இருந்து நவம்பர் 28th வரைக்கும் தான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. எந்த ஹேண்ட்பேக்ஸ் நீங்க எடுத்தாலும் அப் டு 80% ஆஃப் அவைலபிளா இருக்குது. ஸோ இந்த டிஸ்கவுண்ட் ஆஃபரை வந்துட்டு நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ ஐதர் வந்துட்டு அவங்களோட வெப்சைட்லேயே நீங்கள் செக் பண்ணலாம், இல்லை நீங்கள் வந்துட்டு வாக்இன் பண்ணி கூட பாருங்கள். இந்த ஆஃபரை நீங்கள் மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க. லக்ஸூரியஸ் ஹேண்ட்பேக்ஸ், அதுவும் இவ்வளவு சூப்பரான டிஸ்கவுண்ட்ஸ் வந்துட்டு யாருக்கு வேணாலும் இருக்கு இல்லையா? இன்னும் மூணே மூணு நாள் தான் இருக்குது. ஸோ இந்த சான்ஸ் மிஸ் பண்ணாதீங்க. இந்த டெடி பிளேக் பேக் பற்றின இன்ஃபர்மேஷன் ஏதாச்சும் வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் வந்துட்டு செக்இன் பண்ணி பாருங்க. அண்ட் இந்த ஆஃபரை கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. இப்போ நாங்கள் வந்துட்டு என்ன ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பண்ணிட்டு நான் உங்களுக்கு வந்து நான் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் ரீட் பண்ணிட்டு லைவ் குக்கிங்க நான் உங்களுக்கு காட்டுறேன். இது வர்த்தா வர்த் இல்லையா, பிகினர்ஸ்க்கு இது எப்படி இருக்குது, இல்லைன்னா இதை விட நெக்ஸ்ட் உள்ளது வாங்கலாமா, இந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஸோ நம்ம இப்ப வந்துட்டு நம்ம இந்த இன்ஸ்டன்ட் போட்டு அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஓகே ஓகே. இதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல்ஸ் கொடுத்துருக்காங்க. தெல்ல ஒரு நிமிஷம் தெல்ல மாதிரி. ஓகே ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னா, ஓகே இந்த மாதிரி ஒரு பெல்ட் கொடுத்துருக்குறாங்க. ஓகே வெரி ஹெவி. ஓகே இருக்குது, வேற ஏதாவது இருக்குதா? வேற ஒன்றும் இல்லை, எம்டி தான். இதை எடுத்து இதோடய வந்துட்டு அந்த காயில்ஸ் கூட கொடுத்துருக்குறாங்க. செம்ம ஹெவியாக தான் இருக்குது. ஸோ நான் உங்களுக்கு அன்னைக்கு சொன்ன மாதிரி தான், இதில் வந்துட்டு 9-in-1 ப்ராசஸ் இன்ஸ்டன்ட் பாட் இது. ஸோ சூப் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் ரைஸ், மல்டிக்ரெயின்ஸ் தெரியுமா, பீன்ஸ், கேக்கு, எக்கு, ஸ்லோ குக்கர், இது ஸ்லோ குக் மோடில் பண்ணணும்னா அது பண்ணிக்கலாம். சாட்டே பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் ப்ரெஷர் குக்கர், யோகட் பண்ணுறதுக்கு, பாட்டில்ஸ் ஸ்டெரிலைஸ் பண்ணுறவங்க, நியூபார்ன் பேபிஸ் நிறைய பேர் இருப்பாங்கல்ல,
ஸோ அவங்களோட அந்த மில்க் பாட்டில்ஸ் வாட்டர் பாட்டில்ஸ் எல்லாம் ஸ்டெர்லைஸ் பண்ணுறது கூட இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதிலே பார்த்தீங்கன்னா இந்த மேனுவலும் கொடுத்துருக்குறாங்க. இதை தவிர்த்துட்டு மேலேயும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க எப்படி இந்த ப்ரெஷர் குக்கர் ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ ஓப்பன் பண்ணுறதுக்கு இது க்ளோஸ் இந்த சைடை க்ளோஸ் பண்ணுறதுக்கு இப்படி பண்ணணும் அண்ட் ஓப்பன் பண்ணுறது வந்துட்டு இப்படி பண்ணணும். ஸோ இதிலே பார்த்தீங்கன்னா அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குது. ஓகே, நான் வந்து இப்போ இதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஓப்பன் பண்ணால் உள்ளே வந்துட்டு ஒரு எக் பாயிலர் கொடுத்துருக்குறாங்க. ஸோ முட்டை வந்துட்டு இதுக்கு மேலே வச்சுட்டு நீங்கள் பாயில் பண்ணலாம், இது ஒன்று. அப்புறம் வந்துட்டு டூஸ் அண்ட் டோன்ட்ஸ், அது ஒரு பேப்பர் இருக்குது. அப்புறம் ஒரு ஸ்டாண்டு கொடுத்துருக்குறாங்க, மெட்டல் ஸ்டாண்டு. இப்போ இஃப் இன் கேஸ் வந்து ரைஸ் ரொம்ப குவான்டிட்டி கம்மியாக அதாச்சும் ஒரு கப் ரைஸ் இல்லைன்னா ஒரு கப் ரைஸை விட கம்மியாக நம்ம குக் பண்ணுவோம் பாருங்கள். அப்போ நம்ம இந்த பாட் யூஸ் பண்ணாமல் உள்ளே இருக்கிறத யூஸ் பண்ணாமல் நம்மளாவே வீட்டில் வந்து நம்ம ப்ரெஷர் குக்கரில் சின்ன பாத்திரத்தில் வைப்போம் பாருங்கள், அந்த மாதிரி வச்சு குக் பண்ணலாம். அதுக்கு வந்துட்டு இந்த ஸ்டாண்டு. அப்புறம் இதில் தான் நம்ம வந்து ரைஸ் வைக்க போகிறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா 6 குவாட்ஸ் பார்த்தீங்கன்னா 7-8 வரை இருக்கும் உங்களுக்கு. ஓகே, இதுதான் நம்ம வந்துட்டு ரைஸு தால் எது குக் பண்ணுறதுனால இதுக்குள்ளே நம்ம குக் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இதை போயிட்டு நான் க்ளீன் பண்ணிவிட்டு வந்துடுறேன். ஓகேவா, இப்போ நான் பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு அந்த மேனுவலில் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதை தான் நான் ஃபாலோ பண்ணிட்டுருக்கிறேன். ஸோ யூடியூப்பில் நீங்கள் இன்ஸ்டன்ட் பாட்ஸ், ஹவு டு ஆப்ரேட் வித் இன்ஸ்டன்ட் பாட், ஹவு டு மேக் ரைஸ் வித் இன்ஸ்டன்ட் பாட்னு சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு நிறைய வீடியோஸ் இருக்குது. ஆனால் இது வந்துட்டு இன்ஸ்டன்ட் பாட் கிடையாது, இது வந்துட்டு இன்ஸ்டன்ட் பாட் டியூனோவா. என்னடா அந்த பாக்ஸில் டியூனோவா இல்லைன்னு நினைக்காதீங்க, இது வந்துட்டு டார்கெட்டில் லிமிட்டட் எடிஷன்ஸில் வர்ற இந்த பிளாக் ஃப்ரைடேக்கு வந்து டீல் இது. ஸோ நீங்கள் இன்ஸ்டன்ட் பாட் டியூனோவான்னு சொல்லிட்டு யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா வீடியோஸே இல்லைங்க. அதனால தான் நான் வந்துட்டு இப்போ மேனுவலாக நானே அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் படி பண்ணுறேன். ஸோ எப்படி வருதுன்னு பார்க்கலாம். எப்போதுமே இந்த மாதிரி இன்ஸ்டன்ட் பாட்ஸில் வந்துட்டு தண்ணி, இதில் மட்டும் இல்லை ரைஸ் குக்கராக கூட இருக்கட்டும், இந்த பேஸ்லலாம் சுத்தமாக தண்ணி இல்லாமல் நீங்கள் பார்த்துக்கணும். பிகாஸ் இந்த பேஸ் தான் கரண்ட்டோட டைரெக்டாக டச்சில் இருக்க போகுது. இப்போ இதுக்குள்ளாடி பிளேஸ் பண்ணியாச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு 2 கப் ஆஃப் ரைஸ் வந்துட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த இன்ஸ்டன்ட் பாட்டுக்கு நான் ஸ்டடி பண்ண வரைக்கும் 1 கப் ரைஸ் நீங்கள் எடுத்தீங்கன்னா அதுக்கு 2 கப் வாட்டர் ஊற்றணும், 1:2 ரேஷியோவில். ஸோ நான் வந்துட்டு இன்றைக்கி 2 கப் ரைஸ் எடுத்திருக்கேன் இல்லையா, அதனால் நான் வந்துட்டு 4 கப் ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணணும். ஓகே, 4 கப் ஆஃப் வாட்டர். ஸோ முதல்ல ஒரு 2 கப் ஆட் பண்ணுறேன். அடுத்தால மறுபடியும் இன்னொரு 2 கப்பு. ஓகே, மொத்தமாக 4 கப் ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு நம்ம எப்போதும் ஆட் பண்ணுற அளவுக்கு உப்பு. நீங்கள் வந்து இப்படி பாத்திரம் கரெக்டாக பிளேஸ் பண்ணுறப்பவே நல்லா பர்ஃபெக்டாக லாக் ஆயிரும். பண்ணிட்டு க்ளோஸ் கொடுத்துட்டாலே போதும், எல்லா சைட்லேயும் வந்துட்டு உங்களுக்கு அந்த கிளிக் சவுண்டு வந்துடும். இப்போ வந்துட்டு நம்ம க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம காயில் அதாச்சும் பவர் பிளக் பண்ணிட்டாலே போதும். அப்போ அதை எப்படி பண்ணணும்னு காட்டுறேன் நான். ஸோ இப்போ வந்துட்டு இந்த காயிலை வந்துட்டு இதோடய நான் கனெக்ட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ நீங்கள் யூடியூப்பில் வந்துட்டு இன்ஸ்டன்ட் பாட்ஸ்ன்னு செக் பண்ணிங்கன்னா அந்த அதாச்சும் இந்த இன்ஸ்டன்ட் பாட்க்கு மேலே வந்துட்டு இப்போ இதில் 2 வால்வ் தெரியுது பார்த்தீங்களாங்க. பட் இந்த பழைய இன்ஸ்டன்ட் பாட்ஸில் வந்துட்டு ஒரே 1 வால்வ் தான் இருக்கும், அந்த வால்வ் பக்கத்துலேயே வென்ட் கூட இருக்கும். ஆனால் இந்த புது எடிஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 தனியாக கொடுத்துருக்காங்க. அந்த சின்னதாக இருக்கிறது தான் உங்களுக்கு வந்துட்டு குயிக் ரிலீஸ் வென்ட் அது, அண்ட் பெருசாக இருக்கிறது தான் இந்த குக்கரோட விசில் அது தான். ஸோ இப்போ இதை பற்றின என்ன ஐடியா, இதோட கான்செப்ட் என்ன அப்படிங்கிறது வந்துட்டு இந்த மேனுவலில் வந்துட்டு எதுவும் கொடுக்கவும் இல்லை, அண்ட் யூடியூப் வீடியோஸில் கூட அவ்வளோ கிளியராக எனக்கு எதுவும் தெரியல. ஸோ நான் என்ன பண்ணேன் பார்த்தீங்கன்னா ஒன்று மட்டும் இந்த மேனுவலில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ரைஸ் எப்போதும் பிளேஸ் பண்ணதுக்கு அப்புறம் இதில் ரைஸ் மோடு கூட இருக்குது, பட் ரைஸ் மோடை கிளிக் பண்ணாமல் ப்ரெஷர் குக்கரை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்துட்டு லோ டெம்பரேச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா வேரியன்ட் டெம்பரேச்சர்ஸ் இருக்குது, லோ டெம்பரேச்சர், நார்மல், ஹை, அது மாதிரிலாம் இருக்குது. ஸோ லோ டெம்பரேச்சரில் கரெக்டாக வந்துட்டு ஒரு டைமிங், பர்டிகுலர் டைமிங் வரும். ஸோ அந்த டைமிங்கை வந்துட்டு நீங்கள் ஐதர் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் இல்லை டிக்ரீஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. பட் அதில் ஃபஸ்ட்டு டீஃபால்ட்டாக என்ன டெம்பரேச்சர் வருதோ அதுக்கு என்ன டைமிங் வருதோ அதை வச்சு நீங்கள் குக் பண்ணுங்கன்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஸோ நானும் அதே மாதிரி குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கல்ல 35 மினிட்ஸ் வந்துருந்துச்சு. எனக்கும் என்னடான ப்ரெஷர் குக்கரில் இன்ஸ்டன்ட் பாட் வாங்குறதே சீக்கிரம் நம்ம குக் பண்ணுறதுக்கு தான் இல்லை, அதுவும் 35 மினிட்ஸ் எதுக்குள்ள ரைஸ் குக் ஆக போகுது அப்படின்னு நினச்சிட்டு நான் என்ன பண்ணேன், சரி ஓகே நம்ம ரெடியூஸ் பண்ணலாமேனு சொல்லிட்டு 25 மினிட்ஸ்க்கு ரெடியூஸ் பண்ணி கொண்டு வந்தேன். ஸோ 25 மினிட்ஸ் கொண்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்துலேயே அங்கே ஆன் பட்டன் தெரிஞ்சது பார்த்தீங்களா. அந்த ஆன் பட்டனில் இருந்துட்டு இங்கே ஆன் பட்டன் வந்துட்டு என்னாச்சுன்னா
இப்போ டைமிங் கவுண்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு. கவுண்ட் ஆக ஆரம்பிக்கிறப்போ இந்த மேலே விசில் பக்கத்தில் சில்வர் கலரில் உங்களுக்கு தெரியுது பார்த்தீங்களா, அந்த வால்வ் என்னாச்சுன்னா கொஞ்சம் கீழே இறங்குச்சு. சரி ஓகே, அப்போ எனக்கு வந்துட்டு ஏதோ ஒரு ஆப்ரேஷன் போயிட்டுருக்குது. அண்ட் இந்த பக்கத்தில் இருக்க பெரிய விசிலிருந்து கூட உங்களுக்கு வந்துட்டு ஸ்டீம் வெளியே வர ஆரம்பிச்சிருந்துச்சு. ஓகே, அண்ட் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ டைமிங்கும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக கம்மி ஆகிட்டே வந்துச்சு. 25-24 மினிட்ஸ் இருக்குது, 23 மினிட்ஸ்ன்னு ஆகிட்டே இருந்துச்சு. ஓகே, குக் ஆகிட்டு இருக்குது. சரி ஓகே, இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் பாப்போம்னு சொல்லிட்டு நானும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ கரெக்டாக குக் ஆகி முடித்ததும் வந்துட்டு ஒரு பீப் சவுண்ட் வந்துச்சு. இப்போ இந்த ப்ரெஷரை ரிலீஸ் பண்ணணும் இல்லையா, அதனால் நான் அங்கே வந்துட்டு அந்த வெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இப்போ நான் கை வச்சிருக்கேன்ல, அதை நான் ப்ரெஸ் பண்ணேன். ப்ரெஸ் பண்ணோடனே என்னாச்சுன்னா இங்கே பக்கத்தில் இருக்க பெரிய விசில் வந்துட்டு ஸ்டீம் ஃபுல்லாக ரிலீஸ் ஆச்சு. சரி ஓகே, இதுதான் ப்ராசஸ். அண்ட் இதில் கூட எண்டுன்னு சொல்லிட்டு இண்டிகேட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, இப்போ வந்துட்டு லிட் ஓப்பன் பண்ணுறேன். இது வந்துட்டு குக்கிங் டைம் முடிஞ்சு போச்சு. முடிஞ்சதுக்கப்புறம் என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்துட்டு வார்ம் டெம்பரேச்சருக்காக என்ன ஆகும்னா உங்களுக்கு ஆப்ரேஷன்ஸ் போயிட்டே தான் இருக்கும். எப்போ நீங்கள் ப்ளக் ஆஃப் பண்ணுறீங்களோ அப்போ மட்டும்தான் உங்களுக்கு வந்துட்டு கம்ப்ளீட்டாக ஆஃப் ஆகும். இப்போ நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணோடனே சவுண்ட் வருது பார்த்தீங்களா. ஓகே, இதாச்சு. ஸோ ரைஸ் பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு ஒரு கப் ஆஃப் வாட்டருக்கு வந்துட்டு 2 கப்பு தண்ணின்னு சொல்லி வச்சுருந்தேன்ல, ஆனால் சாதம் வந்துட்டு ரொம்ப குழஞ்சிருச்சு. ஐயோ ஐயோ, இட்ஸ் அ பிக் சொதப்பல். ரொம்ப சொத சொத சொதன் ஆயிடுச்சு பாருங்க, சக்கரை பொங்கல் கன்சிஸ்டன்சிக்கு ஆயிடுச்சு. அதில் மென்ஷன் பண்ணியிருந்தது அப்படி தான், 1 கப் ஆஃப் ரைஸ்க்கு வந்துட்டு 2 கப் ஆஃப் வாட்டர். ஸோ நான் வந்து 2 கப் ஆஃப் ரைஸ் எடுத்திருக்கேன், அதில் வந்து 4 கப் ஆஃப் வாட்டர் இருக்குது. பட் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் இஸ் சாதம் வந்துட்டு செம்மையாக குழஞ்சிருச்சு. தெரியல நான் வந்துட்டு ஏதாச்சும் சொதப்பினா என்னங்கிறது வந்துட்டு எனக்கும் தெரியலை. ஸோ நான் வந்துட்டு மறுபடியும் இது வந்துட்டு 1-2 வாட்டி நான் ட்ரை பண்ணுறேன் எப்படி இருக்குது அப்படிங்கிறது. வந்துட்டு கொடுத்துருக்குற எக்யூப்மெண்ட்ஸ், அதுக்கப்புறம் இதுக்கான வீடியோஸ் இதெல்லாம் நான் பார்த்தேன். பார்த்தப்போ அதில் கரெக்டாக தான் இருந்துச்சு. பட் என்ன காரணத்துக்காக இவ்வளவு குறைவாக இருக்குதுன்னு தெரியல. அப்படி உங்களுக்கு ஏதாச்சும் தெரிஞ்சதுன்னா எனக்கு வந்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள். அண்ட் இதில் மொத்தத்துக்கு தெரிஞ்ச விஷயம் என்னென்னா, இன்றைக்கி லஞ்சு தம்சம் கண்டிப்பாக ஸ்ரீதர் வந்துட்டு இந்த சாதம் பக்கத்தில் கூட வரமாட்டார். அவருக்கு நான் மறுபடியும் ரைஸ் வச்சு தான் ஆகணும். எதோட ஃபால்ட்டுன்னு தெரியல எனக்கு. நான் வாட்டர் தப்பாக வச்சுருக்கிறேனா, இல்லாட்டா யூஸ் பண்ணுறதுல ஏதாச்சும் ப்ராப்ளமா என்னங்கிறது தெரியலை. ஷர்ட் இந்த இன்ஸ்டன்ட் பாட்டுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ரிவ்யூஸ் இருந்துச்சு. பட் எனக்கு வந்துட்டு ஃபுல் நைட் செம்ம டென்ஷன், எந்த இதில் நம்ம தப்பு பண்ணணும், எதுக்கு நமக்கு ரைஸ் அப்படி வந்துச்சு, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நான் ஸ்டடி பண்ணேன் நைட்டு. அப்போ பண்ணிவிட்டு அடுத்த நாளும் நம்ம ட்ரை பண்ணலாம், பண்ணிவிட்டு எப்படி இருக்குது ரிசல்ட் அப்படிங்கிறத உங்களுக்கு லைவாக நான் கேப்சர் பண்ணி எடுத்திருக்கேன் இந்த வீடியோவில் கூட. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் அதே மாதிரி நேற்று வந்து 2 கப்ஸ் ஆஃப் ரைஸ் எடுத்தேன்ல, இன்றைக்கி வந்துட்டு அதே மாதிரி 2 கப்ஸ் எடுக்காமல் சரி கம்மியாக குவான்டிட்டி எடுக்கலாம்னு சொல்லிட்டு 1 கப் ஆஃப் ரைஸ் நல்லா வாஷ் பண்ணி உள்ளே அந்த பாட்டுக்குள்ளி போட்டிருக்கேன். அதே மாதிரி 1:2 ரேஷியோவில் வாட்டர் நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். பட் இந்த மேனுவலில் பார்த்தீங்கன்னா ரைஸ் நீங்கள் அதாச்சும் கொஞ்சம் கோர்ஸாக உங்களுக்கு ட்ரையாக வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரைஸ் வந்துட்டு 1:1/4 அதாச்சும் 1/4 போர்ஷன் ஆஃப் வாட்டர் எடுக்கணும்னு சொல்லி போட்டிருந்தாங்க. பட் கொஞ்சம் வீடியோஸில் பார்த்தப்போ அவங்க வந்துட்டு 2 தான் கரெக்டாக இருக்கும், இந்தியன் ஸ்டைல் ஆஃப் ரைஸ்க்கு வந்துட்டு நீங்கள் 2 கப்ஸ் ஆஃப் இது வாட்டர் ஆட் பண்ணது கரெக்டாக இருக்கும்னு போட்டிருந்தாங்க. சரி ஓகே, நானும் இன்றைக்கி வந்துட்டு 1:2 ரேஷியோ எடுத்து எல்லா சால்ட் எல்லாம் ஆட் பண்ணி லிட்டை க்ளோஸ் பண்ணியாச்சு. அண்ட் இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த இன்ஸ்டன்ட் பாட்டோட ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா டச் ஸ்க்ரீன். அண்ட் இதில் இருக்கிற அந்த ஐக்கன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 1 டச், சிங்கிள் டச் மட்டும்தான். நீங்கள் வந்துட்டு 2 தடவை இல்லை 3 தடவை அமுக்கினீங்கன்னா அதில் இருக்கிற டைமிங்ஸ் வந்து டிஃபர் ஆகிட்டே இருக்கும். அண்ட் மோட்ஸ் கூட சேஞ்ச் ஆயிரும். ஸோ அதிலே பார்த்தீங்கன்னா லெஸ், நார்மல், மோர், ப்ரெஷர், லோஹை எல்லாம் இருக்குல்ல, இது எல்லாமே சேஞ்ச் ஆகுது. ப்ரெஷர் குக்னா ப்ரெஷர் குக் 1 தடவை தான். அந்த ப்ரெஷர் குக் 1 தடவை நீங்கள் பண்ணீங்கன்னா அதுக்கான ப்ராப்பர் டைம் வரும். 1 கப் ஆஃப் ரைஸ்னால் இப்போ எனக்கு கரெக்டாக 12 மினிட்ஸ் வந்துச்சு. ஸோ 12 மினிட்ஸ் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா 6 மினிட்ஸ்க்கு கம்மி பண்ணி கொண்டு வந்திருக்கேன் நான். இது கூட நான் இன்னொரு வீடியோவில் தான் நான் பார்த்தேன், 6 மினிட்ஸ் ரைஸ் 1 கப் ஆஃப் வாட்டர் குக் பண்ணாலே போதும் தாராளம்னு போட்டிருந்தாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் அதை ஏற்ற மாதிரி செட் பண்ணியிருக்கிறேன். செட் பண்ணிவிட்டு மேலே இந்த வெண்ட்டு விசிலெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் எதுவுமே நீங்கள் டச் பண்ணவே வேண்டாம். ஸோ இப்போ நீங்கள் வந்துட்டு கரெக்டாக அந்த ப்ரெஷர் குக் ஆப்ஷன் கிளிக் பண்ண உடனே என்ன ஆகும்னா உங்களுக்கு கரெக்டாக ஒரு 10 செகண்டில் ஆன்னு ஒரு பட்டன் டிஸ்பிளே ஆகும். ஆன் பட்டன் டிஸ்பிளே ஆனோடனே இங்கே
சில்வர் கலரில் ஒரு வெண்ட் தெரியுது பாருங்க. இந்த வெண்ட் மேலே இருக்கிறது வந்துட்டு கீழே இறங்கிடும், கீழே இறங்கிட்டு பக்கத்தில் இருக்க பெரிய விசில் வந்துட்டு ஸ்டீம் வர ஆரம்பிக்கும். தட் மீன்ஸ் உள்ளே வந்துட்டு ரைஸ் பாயில் ஆகிட்டுருக்குது, ப்ராசஸ் போயிட்டுருக்குதுன்னு அர்த்தம். ஸோ அப்படியே விட்டுருங்க, எதுவுமே டச் பண்ண வேண்டாம். இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியுது பாருங்களேன், ஆவி வந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு. இது அப்படியே விட்டுருங்க. கரெக்டாக 6 மினிட்ஸ்க்கு அப்புறம் என்ன நடக்குதுங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ 6 மினிட்ஸ் முடிஞ்சிருச்சு. கரெக்டாக அந்த 1 நிமிஷத்தில் எனக்கு ஏதோ வேலை இருந்துச்சு, இப்படி திரும்பதுக்குள்ளாடி வந்துட்டு வார்ம் மோடுக்கு போயிடுச்சு. இது ஒன்றும் இல்லை, அதாச்சும் உங்களுக்கு ரைஸ் வந்துட்டு எல்லாம் ரெடியான பிறகு என்ன ஆகும்னா, வார்மாக இருக்கிறதுக்காகவே அந்த வார்ம் ஆப்ரேஷன் போயிட்டு தான் இருக்கும். இப்போ நான் அந்த வெண்ட்டை ரிலீஸ் பண்ணணும். ஸோ நான் அந்த குவிக் ரிலீஸ் பட்டனை அழுத்துறேன். ஸோ இது சேம் லைக் நம்ம ப்ரெஷர் குக்கர் தான். நம்ம ப்ரெஷர் குக்கரில் மேலே விசில் எடுத்த உடனே மேக்ஸிமம் விசில் வந்துட்டு அப்போ அதாச்சும் அந்த ஸ்டீம் ரிலீஸ் ஆனோடனே அப்படியே கண்ட்ரோல் ஆகும் பாருங்கள், அதே மாதிரி தான். ஸோ வெண்ட் அந்த குயிக் ரிலீஸ் பட்டனை அமுக்கின உடனே என்னாகும்னா, ஸ்டீம் அவ்வளோ வெளியே வந்துடும். கம்ப்ளீட்டாக போனதுக்கப்புறம் என்னாகும்னா, அப்போ தான் நீங்கள் லிட்டை ஓப்பன் பண்ண முடியும். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன ட்ரை பண்ணாலும் இந்த இன்ஸ்டன்ட் பாட்டோட லிட்டை ஓப்பன் பண்ண முடியாது. ஸோ இப்போ ப்ரெஷருக்கு அப்படியே அடங்கிடுச்சு. நான் வந்துட்டு உங்களுக்கு இப்போ ஓப்பன் பண்ணி காட்டுறேன், ரைஸ் எப்படி வந்திருக்குன்னு எனக்கும் ஐடியா கிடையாது, பார்க்கலாம். ஒரு சைடு என்னென்னா மது மறுபடியும் சொதப்பிட்டோமோ அப்படின்னு தோணுச்சு எனக்கு. பட் பார்த்தீங்கன்னா எனக்கு ரைஸ் வந்துட்டு கரெக்டாக டெக்ஸ்சரில் அந்த எப்படி உதிர உதிராக இருக்கணுமோ அதே மாதிரி பர்ஃபெக்டாக வந்துச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாச்சு. அப்பாடா இன்றைக்கும் ரைஸ் வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, அண்ட் கரெக்ட் ப்ரொசீஜர் கரெக்டாக வந்துச்சு. இந்த ரைஸ் குக்கரில் பார்த்தீங்கன்னா நேற்று வந்துட்டு நான் பண்ண தப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ப்ரெஷர் குக்கரோட டைமிங். இன்னும் ஒன்று என்னென்னா, இப்போ அதில் ரைஸ் ஆப்ஷன் கூட இருக்குது பார்த்தீங்களா, பட் அந்த ரைஸ் ஆப்ஷன் வந்துட்டு எதுலேயுமே வந்துட்டு அதை மென்ஷன் பண்ணல. அதாச்சும் இப்போ நீங்கள் ஒரு ரைஸ் குக் பண்ணுறீங்கன்னா நம்ம ரைஸ் பட்டனை தான் கிளிக் பண்ணணும். பட் எந்த ஒரு மேனுவல்லையும் சரி, இல்லை இதுக்கு முன்னாடி நான் பார்த்த ஒன்று ரெண்டு வீடியோஸ்லேயும் சரி, அந்த ரைஸ் பட்டன் இட்ஸ் லைக் நோ யூஸ். அதை யாருமே ஒன்றுமே ஆப்ரேட் பண்ணவே இல்லை. எல்லாருமே என்ன பண்ணால், ரைஸை நம்ம ப்ரெஷர் பண்ணுறதுனால இந்த ப்ரெஷர் குக்கர் பட்டன் மட்டும்தான் கிளிக் பண்ணுறதுக்கு சொல்லியிருந்தாங்க. நானும் இன்னைக்கு அதுதான் ட்ரை பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த ப்ரெஷர் குக்கர் பார்த்தீங்கன்னா 35 மினிட்ஸ், அதுவும் நான் வந்துட்டு அதுக்கு முந்தின நாள் வந்துட்டு அந்த ப்ரெஷர் குக்கரை வந்துட்டு ஒரு தடவை கிளிக் பண்ணியிருந்த மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை. மேபி லைக் 2-3 தடவை நான் ஸ்விட்ச் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். அந்த 2-3 தடவை டச்சில் என்ன இருக்குதுன்னா, அந்த டைமிங் வந்துட்டு ஜாஸ்தி ஆகிட்டே இருந்திருக்கு. அதுக்கு தான் எனக்கு 35 மினிட்ஸ் ஆகிருக்குது. ஸோ இனி நீங்கள் பண்ணுறவங்க வந்து அது கேர்ஃபுல்லாக ஒரு டச் மட்டும்தான். அண்ட் இன்னொன்று என்னென்னா, நான் வந்துட்டு இந்த ப்ரெஷர் குக்கர் மோடில் வச்சு தான் இன்றைக்கி நான் குக் பண்ணியிருக்கிறேன். இன்னொன்று என்னென்னா, நான் வந்துட்டு இனி அந்த ரைஸ் மோடில் வச்சுட்டு நான் குக் பண்ணிவிட்டு உங்களுக்கு அந்த ரைஸ் மோட் எப்படி ஆப்ரேட் ஆகுது, கரெக்டாக அதுக்கு டைமிங் என்ன. அண்ட் எனக்கு இன்னொரு டவுட்டும் என்ன இருக்குன்னா, இந்த ப்ரெஷர் குக்கர் மோடில் வந்துட்டு நான் கரெக்டாக 6 மினிட்ஸ், அதுவும் நான் இன்னொரு வீடியோ பார்த்து நான் 6 மினிட்ஸ் வச்சுருக்கிறேன். ஸோ இதுக்கு ப்ராப்பராக டிஃபால்ட்டாக எந்த டைம் என்ன வைக்கணும், இன்னைக்கு கரெக்டாக இருந்துச்சு எனக்கு ஒரு கப் ரைஸ்க்கு வந்துட்டு பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சி. பட் இது எப்படி 6 மினிட்ஸ், அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே என்ன பண்ணுறேன்னா, என்னோட இன்னொரு வீடியோவில் நான் வந்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதுவும் ஒரு ப்ராப்பரான ரெசிபியோட எல்லாமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ இது வேர்த்தா இல்லையான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அந்த ப்ரெஷர் குக்கர் மோடு மட்டும் அந்த டைமிங்ஸ் மட்டும் உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சுன்னு நினச்சிக்கோங்களேன். இது வந்துட்டு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு இன்ஸ்டன்ட் பாட் தான். இது வந்துட்டு பழைய எடிஷன் கிடையாது, இது வந்துட்டு நியூ எடிஷன். இன்ஸ்டன்ட் பாட் டியூவானோவா தான் இப்போ வந்துட்டு இன்ஸ்டன்ட் பாட் லிமிடெட் எடிஷனில் டார்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. டியூவானோவான்னு அந்த நேம் இருக்காது, பட் லிமிடெட் எடிஷன் இருக்கும். $59 தான். நீங்கள் வாங்கினீங்க, உங்களுக்கு இது உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சது இல்லைங்க, எனக்கு ப்ராப்பராக ரைஸ் குக்கர் ஆகிடுச்சு இந்த மோடில் நான் வச்சுருந்தேன் அப்படின்னா, அந்த இன்ஃபர்மேஷன் கூட என்னோட கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. அதனால் நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக எனக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ என்ன மாதிரி இருக்கும், நிறைய பேருக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நான் உங்கள் எல்லாரும் மீட் பண்ணுறேன். அண்ட் மிஸ் வந்து சைனிங் ஆஃப், டேக் கேர், பை பை, ஸ்டே சேஃப்.